மெட்ராஸோட பெஸ்ட் குவாலிட்டி என்னன்னு நினைக்கிறீங்க? சம்பவம் தான். நம்மளால சமாளிக்க முடியாத ஒரு சம்பவம் சட்டுன்னு வந்து நின்றோம். நம்மளாம் ஸ்டன் ஆகி நிற்போம், என்ன பண்றது ஏது பண்றது, உதவிக்கு யாரும் வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கப்ப எங்கேருந்து தான் வருவாங்கன்னு தெரியாது. சட 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 சடன் வந்து குவி வாங்க பாருங்க, இது வேணுமா அது வேணுமா. அவனுக்கு இவனுக்கு முன்ன பின்ன ஆளை பார்த்துருக்க கூட மாட்டான். இன்ஃபேக்ட் அதுக்கப்புறமும், அந்த சம்பவத்துக்கு அப்புறமும் கூட அவன் அவனை பார்க்க மாட்டான். வந்து இறங்கி நின்றுவாங்க, சின்னதாக ஒரு பிரச்சனைனா கூட பயல வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. அதாவது அதுக்கு முன்னாடி ஆள் ஆளுக்கு அடிச்சுப்பாங்க, ஆனால் பொதுவாக ஒரு பிரச்சனை வந்து நின்று எல்லாத்தையும் பாதிக்குது அப்படின்றப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு களத்தில் இறங்கி வேலை செய்வாங்க. அதுதான் மெட்ராஸோட இல்லை மற்ற எல்லா இடங்களையும் கம்பேர் பண்ணுறப்ப இங்கே அது ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் இதனால் வரைக்கும் எவ்வளோ பெரிய இடைஞ்சல் வந்தாலும் அதை நம்ம எதிர்த்து நின்று போராடி சமாளிச்சுக்கிட்டு இருந்தோம். 2015 வெள்ளம், கொரோனா, அப்போல்லாம் இந்த தன்னார்வலர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்க, இந்த சோசியல் ஒர்க்கர்ஸ், அவங்கெல்லாம் வந்து குமிஞ்சிருவாங்க. என்ன ஏது யார் வர்றா இதெல்லாம் இருக்கா இல்லையா அதை பற்றிலாம் கேட்கவே மாட்டாங்க, தகவல் மட்டும்தான் வரும், தப்புன்னு கிளம்பிடுவாங்க. ஆனால் இந்த தடவை அது மிஸ்ஸிங், அதை ஃபீல் பண்ணுறீங்களா? அது மிஸ்ஸிங். அது ஏன் இந்த அளவுக்கு உள்ளே இறங்கலை, வேலை பார்க்கலை? ஒருவேளை அவங்களுக்குலாம் அதிலிருந்து அந்த ஆர்வம் போயிருச்சோ, இல்லை இதெல்லாம் பண்ணால் நம்ம குடும்பத்தை யார் காப்பாற்றுவாங்கிற நினப்பு வந்துருச்சோ. தயவுசெய்து அப்படிலாம் யார் நினைக்காதீங்க, அந்த மாதிரி இருக்கிறவன் என்றைக்குமே மாற மாட்டான். சில பேர் சொல்கிறாங்க வெள்ளம்லாம் வடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு கவர்மெண்ட்டே சொன்னதுனால அவங்க அதை பற்றி கவலைப்படல, அதுவும் தப்பு. உண்மையை சொல்லப்போனால் கவர்மெண்ட்டை விட இவங்களுக்கு இதோட எஃபெக்ட் டீப்பான டிஸ்டர்பன்ஸ் என்ன அப்படின்றது நல்லாவே தெரியும். ஆல்ரெடி இதில் வேலை பார்த்தவங்களுக்கு அப்புறம் ஏப்பா வரல. யோசித்து பார்த்தப்ப ஒரே ஒரு விஷயந்தான், வேறு எதுவுமே வந்து பெருசாக. அதான் இதுக்கு முதல் நீடு என்ன, அதான் இந்த அவசரத்துக்கு முதல் அடித்தளமாக இருக்கிறது நம்மளை ஒன்று செய்கிறதுக்கு கம்யூனிகேஷன் வேணும். ஃபஸ்ட்டு விஷயம், அதாவது நம்ம பார்க்குற இடங்களில் நம்மளால் வந்து எல்லாம் சரியாக இருக்குது, ஓரளவு சேஃபாக இருக்காங்க, ஓகே. வேறு எங்கெங்கே யார் யார் கஷ்டப்படுறாங்க, யார் யார் என்னென்ன கொண்டு வர்றாங்க, இப்போ அவங்களாம் எங்கே இருக்காங்க, எங்கே ஒன்று கூடுறது, உதவி யார் யார்கிட்ட வாங்குறது, பேஸாக இருக்க வேண்டியது கம்யூனிகேஷன். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இது ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்துலேருந்து எவனுக்குமே நெட்வொர்க்கும் இருக்காங்க, நெட் செத்துருச்சு, புதச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் அதை வந்து உசிரையெல்லாம் கொடுக்கல, புதுசாக ரீபோர்ன் ஆகி தான் வந்திருக்கு நெட்ஒர்க் எல்லாருக்குமே, மொபைல் நெட்ஒர்க்கு, ப்ராட்பேண்டு. சில இடங்களில் வந்து கொஞ்சம் ஹை டெக்னாலஜி, ஹை குவாலிட்டியெல்லாம் வச்சு அந்த நெட்ஒர்க்கை பூஸ்டப் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஆனால் நம்மளை மாதிரி சாதாரணமான ஆட்கள், ஏன்னா இப்போ இந்த சோசியல் ஒர்க்கர்ஸ் களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருமே ஒரு சாதாரணமான ஆட்கள், அவங்களால ஒருத்தரை ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணிக்க முடியாமல் இருந்திருக்கலாம், என்ன நீடுன்னு அவங்களுக்கு வந்து வராமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை நீடு வந்திருந்தாலும் ஒத்தால் அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். முதல்ல நீ வாரியா மச்சா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவன் உடனே வந்துடுவான், ஆனால் வாரியான்னு எப்படி கேட்குறது, எங்கேருந்து கேட்குறது, எப்படி போகிறது, ஃபுல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது, எல்லாத்தையும் அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா அந்த ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு டூல் கம்யூனிகேஷன், அந்த கம்யூனிகேஷன் கேப்பா இல்லை ஆப்பா வந்து விழுந்துருச்சு. எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு விஷயமா தான் இருக்கணும், மேபி அதாவது உள்ளுக்குள்ளே பல பேர் உண்மையிலே ரொம்ப நொந்துக்கிட்டு இருப்பாங்க, நம்மளால் இதை எதுவும் இறங்கி பண்ண முடியாம போச்சு. எனக்கு தெரிஞ்சு, எனக்கு தெரிஞ்சு நம்ம இங்கே தனியாக இருக்கோம், நமக்கு எங்களுக்குள்ள ஏரியாவில் யாரும் கிடையாது, ரெண்டாவது ஏரியாவில் இருக்க எல்லோரும் ஓரளவு சேஃபாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன். என் ஃப்ரெண்டு குன்றத்தூரில் இருக்காப்புல, இன்னைக்கு தான் அவர்கிட்ட பேசினேன், அவர் சொன்னாப்புல நாங்கள் அதாவது வெளியில் எங்கேயும் நாங்கள் கம்யூனிகேட் பண்ணல, எங்கள் ஏரியா, ஏன்னா அங்கே ஏரியாவெலாம் பயங்கரமாக தண்ணி பூந்துருச்சு குண்டத்தூர் போகிற ரோட்டில், அங்கே வந்து பசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து பால் பாக்கெட்டு, தண்ணி கேனு, பிரெட்டு, சொந்த கை காசு போட்டு, யார்ட்டையும் கலெக்ட் பண்ணியோ, ஏரியாவில் வசூல் பண்ணியோ, கவர்மெண்ட்லேருந்து வாங்கியோ, நிதி உதவியோ, மானியமோ, எம்எல்ஏவோ, எம்பியோ, யாரும் கவுன்சிலர் கூட கிடையாது, ஒரு 25-30 பசங்க சேர்ந்து
அவங்க அவங்க கை காசை போட்டு இருக்கிறத இதுதான் எங்களால் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் இதை தாண்டி வெளியில் எங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியல முதல்ல. அதாவது நாங்கள் இதை முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் போகணும் பதம் பண்ண எங்களால் எங்கள் ஏரியாவிலே வந்து அதை தாண்டி இருக்கிறவங்கள ஒரு 30 பேர் தான் இருக்காங்கலாம் கிடையாது, ஏகப்பட்ட பேர் சேருவாங்க ஏரியாவில். அவர் அங்கே பிறந்து வளர்ந்தவர். இப்போ அவங்க இவ்வளோ தூரம் பண்ணுறப்போ அவங்கள சாதாரணமான பசங்க, இதுக்கு முன்னாடி இந்த என்ஜிஓ வேலையெல்லாம் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. ஆனால் இதையே வந்து ஒரு பேஷனாக பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்திங்களா. அவங்கள எவ்வளவு இறங்கி வேலை பார்க்க நினச்சிருப்பாங்க. இந்த சாதாரணமான நம்மளோட அந்த நெட்வொர்க்கு மிஸ் ஆனதுனால எவ்வளவு பேர் உதவி கிடைக்காமல் ஊருக்குள்ளே அள்ளாடிக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா. அதாவது அவங்க துண்டிக்கப்பட்டார்கள் அப்படின்றத விட நாம் தண்டிக்கப்பட்டோம். இதுக்கு முழு காரணம் நெட்வொர்க் இஷ்யூ தான் அப்படின்றது நம்மளோட எண்ணம். பட் உண்மையிலே என்ன அப்படின்றது